Shri Parashakti Vidyala CBSE Class 3rd Standard Subject Tamil. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் மூன்றாவது வகுப்பு மாணவர்களுக்குரிய அடுத்த திருக்குறள் பார்க்க போகிறோம். சரியா, நமக்கு எந்த அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க? அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. முதல்ல திருக்குறள் பார்க்கலாம், அதுக்கு அப்புறம் அதனுடைய விளக்கம், அடுத்தது அதனோடு தொடர்புடைய கதை பகுதியை பார்க்கலாம். சரியா, அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். என்பு அப்படின்னா என்னது? எலும்பு. எலும்பு இல்லாத உயிர்களை எப்படி வெயில் வருத்தி அழைக்குமோ அது மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறம் அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை எப்படி வெயில் வருத்தி துன்பப்படுத்துமோ அதே மாதிரி நெஞ்சில் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, துன்பப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இதுதான் அதனுடைய பொருள். அடுத்தது இதனுடைய தொடர்புடைய கதையை பார்க்கலாம். சரியா, அன்பெனும் அருங்குணம். தலைப்பு அன்பெனும் அருங்குணம். ஒரு காட்டில் நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா, காடுனாலே நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காட்டில் பறவைகள் விலங்கினங்கள் அப்படியெல்லாம் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் என்ன பண்ணுது, ஒரு பெரிய மரத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாமே இருக்குது, அங்கே கரடியும் இருக்குது. சரியா, அந்த கரடி என்ன பண்ணுதான், பயங்கர சேட்டை பண்ணுமா, என்னது ஒரு உயிரையும் சும்மாவே இது பண்ணாத, எல்லாரையும் வம்பு கழுத்துக்கிட்டே இருக்குமா. என்ன பண்ணும், பறவைகள் இல்லை மரங்களில் கூடுகள்லாம் கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கூட்டை எட்டி பார்க்குமா. எட்டி பார்த்துட்டு அதில் பறவைகள் குஞ்சு போட்டிருக்கோம் இல்லையா, முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிருக்கோம் இல்லை, அந்த இதுகளில் அதை என்ன பண்ணும், அந்த குஞ்சை ஃபுல்லாக கையில் எடுத்துகிட்டு நான் அவங்கள எங்கே வீசி எறிகிறேன் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமா, அந்த கூட்டெல்லாம் பிச்சு பிச்சு போடுமா. சரியா, அது மட்டும் இல்லாமல் சில விலங்கினங்கள் இல்லை அம்மா குரங்குகள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுமா, அந்த இடத்துல இருக்க விடாமல் அதை விரட்டி விரட்டி என்ன பண்ணுமா, விளையாண்டுக்கிடுமா, அந்த இடத்த விட்டு துரத்தி விடும். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் இந்த குட்டி குட்டி குரங்குலாம் இருக்கும் இல்லையா, அதோடைய தலையிலலாம் என்ன செய்யுமா, தட்டுமா, தட்டி அது அது அடித்த வலிக்கும் இல்லையா, அப்போ அந்த குட்டி குரங்குலாம் என்ன செய்யும், அழும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி அதை பார்த்து இது வந்து என்ன செய்யுமா, கை கொட்டி சிரிக்குமா. மற்ற விலங்குகள் துன்பப்படுறதை பார்த்து இது என்ன செய்யும், கை கொட்டி சிரிக்கும். அதை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல அதுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் என்ன பண்ணும், நட்பு இல்லாமல் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வம்பு எழுத்து இது பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு தடவை என்ன பண்ணுவாங்களாம், இந்த குரங்குகள் விலங்குகள்லாம் இதனுடைய சேட்டையை பொறுக்க முடியாமல் அந்த இடத்த விட்டு வேறு ஒரு மரத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடும், அந்த பறவைகளும் விலங்குகளும் அந்த இடத்த விட்டு போயிடுது. ஒரு நாள் காட்டில் வேடன் ஒருத்தன் விரித்த வலையில் அந்த கரடி சிக்கிக்கிருச்சு. சரியா, சிக்கிட்டு என்ன பண்ணுது, அந்த கரடி வெளியில் வர முடியாமல் பயங்கரமாக சத்தம் கொடுக்குது. சத்தம் கொடுத்து என்ன பண்ணுது, எல்லாரையும் கூப்பிடுது. ஆனால் யாருமே இவங்கள கண்டுக்கலை. ஏன்னா எல்லாரையும் இது என்ன பண்ணியிருக்குது, விரட்டி விட்டுருக்கு, அடிச்சிருக்கு, எல்லாரையும் கஷ்டப்படுத்தியிருக்கு இல்லையா. ரொம்ப சத்தம் இது பண்ண, பயங்கர சத்தம் போட்டோடனே அந்த கேட்டு இந்த பறவைகள் இங்கே அந்த மரத்தை விட்டு போணுச்சு இல்லையா, அந்த பறவைகள் குரங்குகள் அதெல்லாம் என்ன பண்ணுது, வந்து பார்க்குது. என்னன்னு பார்த்தா இங்கே வந்தால் அந்த கரடி வேடன் விரித்த வலையில் சிக்கிக்கிறத பார்த்துருச்சு. என்ன பண்ணுது, சரி எப்படியாவது நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த பறவைகள் வந்து வேடனை என்ன பண்ணுது, அதை அவனோட தலையில் கொத்தி 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 அந்த இடத்த விட்டு அவனை துரத்திடுது. துரத்திட்டு என்ன பண்ணுது, இந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த வேடன் அது விரித்த வலை இருக்குது இல்லையா, அந்த வலை என்ன பண்ணுது, பிச்சு எரிஞ்சு அந்த கரடியை காப்பாற்றுது. ஐயோ, நம்ம ஒருத்தர்கிட்டையும் என்ன பண்ணிட்டோம், அன்பு இல்லாமல் இருந்தது தான் நம்மளுடைய இந்த நிலைமைக்கு காரணம், அதை கூடயும் பொருட்படுத்தாமல் நம்மளை இந்த விலங்குகள் காப்பாற்றியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மனசு திருந்தி அதுக்கப்புறம் எல்லா விலங்குகள்கிட்டையும் நட்பு அன்பு செலுத்தி நல்ல நல்லபடியாக எல்லாருக்குடையும் சந்தோஷமாக வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, திருக்குறளை நல்லா படிச்சுப்பார், அதனுடைய பொருளையும் படிச்சுப்பார், கதைப்பகுதியையும் படிச்சுப்பார். சரியா, நன்றி மாணவர்களே. வந்து என்ன செய்வான், கை கொட்டி சிரிக்குமா. மற்ற விலங்குகள் துன்பப்படுறதை பார்த்து இது என்ன செய்யும், கை கொட்டி சிரிக்கும். அதை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல அதுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் என்ன பண்ணும், நட்பு இல்லாமல் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வம்பு எழுத்து இது பண்ணிகிட்டே இருக்குமா. ஒரு தடவை என்ன பண்ணுவாங்களாம், இந்த குரங்குகள் விலங்குகள்லாம் இதனுடைய சேட்டையை பொறுக்க முடியாமல் அந்த இடத்த விட்டு வேறு ஒரு மரத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடும், அந்த பறவைகளும் விலங்குகளும் அந்த இடத்த விட்டு போயிடுது. ஒரு நாள் காட்டில் வேடன் ஒருத்தன் விரித்த வலையில் அந்த கரடி சிக்கிக்கிருச்சு. சரியா,
சிக்கிட்டு என்ன பண்ணுது, அந்த கரடி வெளியில் வர முடியாமல் பயங்கரமாக சத்தம் கொடுக்குது. சத்தம் கொடுத்து என்ன பண்ணுது, எல்லாரையும் கூப்பிடுது. ஆனால் யாருமே இவங்கள கண்டுக்கலை. ஏன்னா எல்லாரையும் இது என்ன பண்ணியிருக்குது, விரட்டி விட்டுருக்கு, அடிச்சிருக்கு, எல்லாரையும் கஷ்டப்படுத்தியிருக்கு இல்லையா. ரொம்ப சத்தம் இது பண்ண பயங்கர சத்தம் போட்டோடனே அந்த கேட்டு இந்த பறவைகள் இங்கே அந்த மரத்தை விட்டு போணுச்சு இல்லையா, அந்த பறவைகள் குரங்குகள் அதெல்லாம் என்ன பண்ணுது, வந்து பார்க்குது. என்னன்னு பார்த்தா இங்கே வந்தால் அந்த கரடி வேடன் விரித்த வலையில் சிக்கிக்கிறத பார்த்துருச்சு. என்ன பண்ணுது, சரி எப்படியாவது நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த பறவைகள் வந்து வேடனை என்ன பண்ணுது, அதை அவனோட தலையில் கொத்தி 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 அந்த இடத்த விட்டு அவனை துரத்திடுது. துரத்திட்டு என்ன பண்ணுது, இந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த வேடன் அது விரித்த வலை இருக்குது இல்லையா, அந்த வலை என்ன பண்ணுது, பிச்சு எரிஞ்சு அந்த கரடியை காப்பாற்றுது. ஐயோ, நம்ம ஒருத்தர்கிட்டையும் என்ன பண்ணிட்டோம், அன்பு இல்லாமல் இருந்தது தான் நம்மளுடைய இந்த நிலைமைக்கு காரணம். அதை கூடயும் பொருட்படுத்தாமல் நம்மளை இந்த விலங்குகள் காப்பாற்றியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மனசு திருந்தி அதுக்கப்புறம் எல்லா விலங்குகள்கிட்டையும் நட்பு அன்பு செலுத்தி நல்ல நல்லபடியாக எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, திருக்குறளை நல்லா படிச்சுப்பார், அதனுடைய பொருளையும் படிச்சுப்பார், கதை பகுதியையும் படிச்சுப்பார். சரியா, நன்றி மாணவர்களே.